இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர், சுகமாய் தங்க பண்ணுவார், மகிழ்ச்சியாய் வாழ வைப்பார். கர்த்தர் கூட இருக்கிறார். தைரியமா இருங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது ஏன் சோர்ந்து போறீங்க? அவர் மரிச்சா மாத்திரம்தான் அழணும். கண்ணீரை துடைச்சிக்கங்க. தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் உண்டு. ஆனாலும் கர்த்தருக்குள்ளே நம்மை சந்தோஷப்படுத்திக் கொள்வோம். என்ன நம்பிக்கை தெரியுமா? நம்மை பாதுகாப்பதற்கும் நடத்துவதற்கும் அப்பா இருக்கிறார். அப்பா இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற அப்பாவோ, இந்த உலகத்தில் இருக்கிற அம்மாவோ, இந்த உலகத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளோ எல்லாரும் சிலருக்கு இல்லை, சிலருக்கு இருந்தும் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை, பரலோகத்தின் தேவன் நம்முடைய அப்பா நம்ம கூடவே இருக்கிறார். அழகான ஒரு வேத பகுதி, தெரிந்த ஒரு வேத வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரை நடக்கலாம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவருடைய செட்டைகளின் நிழலிலே அடைக்கலம் புகுவார். வாட் அன் அமேசிங் வேர்ட். கோழி தன் குஞ்சுகளை பராமரித்து பாதுகாத்து கொண்டிருக்கும் போது கழுகுகள் இந்த குஞ்சுகளை டார்கெட் பண்ணி அபகரித்து கொள்ளும்படியாக கழுகுகள் வட்டமிட்டு கொண்டே வருமா. வட்டமிட்டு கொண்டே வர்ற கழுகுகள் குஞ்சுகளை பிடிச்சிருச்சுன்னா இந்த கோழி குஞ்சினுடைய கண்ணை முதலாவது பிடுங்கி எடுத்துருமா. அதுக்கப்புறம் அந்த கோழி குஞ்சு கீழே விழுந்தா கூட தன்னுடைய தாயை தேடி போக முடியாத அளவுக்கு கழுகு கண்ணை பிடுங்கிடுமா. சாத்தான், சத்துரு, இந்த உலகம் அனைத்து மோசம் போக்குகிற பிசாசு என்று வேதத்தில் ஆவியானவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அவனுடைய வேலை என்ன தெரியுமா? தேவனை நெருங்கி சேர்ந்துடாத படிக்கு, தேவனோடு கூட நம்ம நெருங்கி விடாத படிக்கு நம்முடைய தரிசனத்தை பிடுங்க பார்ப்பான், நம்முடைய தரிசனத்தை அபகரிக்க பார்ப்பான், நம்முடைய தரிசனத்தை சீர்குலைக்க பார்ப்பான். உன் கண்ணை பிடுங்கிறதுல அவன் ரொம்ப டார்கெட்டாக இருப்பான். ஏன் தெரியுமா? உன் கண்ணை பிடுங்கிட்டா, உன் தரிசனத்தை பிடுங்கிட்டா அப்பாவை தேடி நீ போக முடியாது, அப்பாவோட நீ நெருங்க முடியாது, அப்பாவோட அவரோடு கூட நீ சம்பாஷிக்க முடியாது, அவரோடு நீ உறவு கொள்ள முடியாது, அவரோடு கூட ஒன்றரை நீ போக முடியாது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் அந்த அனுபவம் உனக்கு இல்லாமல் போயிடும். அதுக்காக உன் தரிசனத்தை பிடுங்க பாப்பா. டோன்ட் அலோ, ஒரு நாளும் அதை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்காதீர்கள். அப்போ என்ன பண்ணலாம்? நாம உன்னதமானவரின் மறைவில் எப்போதும் எப்போதும், அப்பா எனக்கு நீங்கள் தான், உங்களுக்கு நீங்கள் என்னை நம்புகிற மாதிரி நான் வாழணும். நீங்கள் என்னை நம்புங்கப்பா, நான் வாழ்ந்து காட்டுவேன். என்னை நம்புங்க, என்னை நம்புங்க ஆண்டவரே. எனக்கு நீங்கள் ரொம்ப தேவை, எனக்கு வேறு ஆப்ஷன்லாம் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு நிழல் போதும், அது உம்முடைய நிழலாக இருக்கட்டும். எனக்கு ஒரே ஒரு சமூகம் போதும், அது உங்கள் சமூகமாக இருக்கட்டும். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வேர்டு, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாகிடும். இல்லை, அப்படி ஆண்டவர் எவ்வளோ நல்ல ஆண்டவர். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாகிடும். இஸ் அன் அமேசிங் காட். கழுகுகள் வட்டமிட்டு கொண்டு இருக்கிறது. தரிசனத்தை பிடுங்குவதற்கு இடம் கொடுத்து விடாதிருங்கள். உன்னதமானவரின் செட்டைகளுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா எந்த கழுகும் உங்கள் தரிசனத்தை பிடுங்க முடியாது, உங்கள் கண்ணை பிடுங்க முடியாது. உன்னதமானவரின் மறைவில் எப்பொழுதும் தங்கியிருங்கள். சர்வ வல்லவரின் நிழலில் எப்பொழுதும் தங்கியிருங்கள். அவர் செட்டைகளின் கீழே நீங்கள் அடைக்கலம் உண்டு. உங்களுக்கு அவர் செட்டைகளின் கீழே தேவன் உங்களுக்கு பாதுகாப்பு வைத்திருக்கிறார். அவர் செட்டைகளின் கீழே உங்களுக்கு மறைவை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், நன்மைகளை வைத்திருக்கிறார். ஜெபிப்போமா. கிருபையே, இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுறோம்.
பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை அவர்களை தாங்குவதாக, தேவ பிரசன்ன வழி நடத்துவதாக, ஆண்டவருடைய ஆளுகை பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. ஒரு நாளும் ஆண்டவரே எவனை விழுங்கலாமோ வென்று கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி திரிகிற சத்ரு வெட்கப்பட்டு போகத்தக்கதாக எங்கள் ஆண்டவர் ஜெயமெடுப்பீராக. மகிமை உமக்கு கொடுக்கிறோம். மகத்துவமான தெய்வ பிரசன்னம் கூட இருப்பதாக. ஆளுகிறவர் நீர், எங்களோடு கூட இருப்பீராக. நீர் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவ, நீர் புனிதனுக்கு புனித, நீர் மாறுபாடுள்ளவனுக்கு மாறுபாடுள்ளவ. ஒரு நாளும் எங்கள் கண்கள் பிடுங்கப்படுவதற்கு இடம் கொடுக்க மாட்டோம். மாறாக உன்னதமானவரின் மறைவில் எப்பொழுதும் தங்கியிருப்போம். எங்களோடு கூட இருந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. God will be with you. தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க.